நம்முடைய சுனஜமா ஐக்கிய பேரவையுடைய மாநில தலைவர் அல்லாமா மௌலானா அல்ஹாஜ் அபு தலாயில் ஷேக் அப்துல்லா ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு இந்த மஸ்ஜிதினுடைய தலைவரும் பொருளாளருமான ஜாஃபர் சாஹப் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம்.
புனிதமிக்க இவ்விழாவின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹலரத் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இச்சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் ராயப்பேட்டை கிளையைச் சார்ந்த போற்றுதலுக்குரிய நிர்வாகிகளே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, புனிதமான இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மறுமையிலே வெற்றி பெறுகின்ற கூட்டம் சுன்னத் ஜமாத்தினுடைய கூட்டம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டு காட்டிவிட்டார்கள். என்னுடைய உம்மத்தினர்கள் 73 பிரிவினர்களாக பிரிவார்கள். அவற்றில் ஒரு கூட்டம்தான் சொர்க்கத்திலே பிரவேசிக்கும். அது எந்த கூட்டம் என்று அருமை தோழர்கள் கேட்டபோது, மா அன அலைஹி வா ஸஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த பாதையிலே செல்கின்றோமோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் எந்த பாதையிலே செல்கின்றேனோ என்பதுதான் அஹ்லு சுன்னத். சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பாதை சுன்னத். எனது தோழர்கள் எந்த பாதையிலே சென்றார்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள், அதுதான் ஜமாஅத், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். இது அல்லாத மற்ற இயக்கங்கள் எல்லாம் வழிகேட்டிலே தான் இருக்கின்றன. இன்றைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று ஒரு கூட்டம் வந்தது. அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே போய்விட்டது. முதலாவதாக சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபா பெருமக்கள் தேவையில்லை. அப்புறம் இப்ப கொஞ்சம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றுவதே கூட ரெண்டு வகை இருக்குது. வஹியை கொண்டு பின்பற்றுவது ஒண்ணு, வஹி இல்லாத பின்பற்றுவது ஒண்ணு. வஹியை கொண்டுதான் பின்பற்றணும், வஹி இல்லாத விஷயமா இருந்தா பின்பற்ற தேவையில்லை என்கின்ற புதிய கண்டுபிடிப்பை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வஹாபிகள். அதே போல பாருங்க, நாங்கள் பிதாத்தை ஒழிக்க போகிறோம் என்றார்கள். உண்மையில் பிதாத்தை ஒழித்தார்களா? அவர்கள் தான் பிதாத்தை இந்த மார்க்கத்திலே நுழைத்து விட்டார்கள். பிதாத்தை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லையில்லாத பிதாத்துகளை இந்த மார்க்கத்திலே புகுத்து விட்டார்கள். என்ன பிதாத்தை செய்றீங்க, ஃபாத்தியா ஓறீங்க அப்படின்னாங்க. ஃபாத்தியா ஓதுவது பிதாத் அல்ல. காரணம், ஃபாத்தியா என்பது குர்ஆனிலே ஒரு பகுதி. குர்ஆனை ஓதுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. காரணம், அவங்களே சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல. அலிஃபுன் ஹருஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாமுன் ஹருஃபுன், லாம் என்பது ஒரு எழுத்து, மீமுன் ஹருஃபுன், மீம் என்பது ஒரு எழுத்து. அப்படின்னு சொன்னா அலிஃப் லாம் மீம் என்கின்ற போது 30 நன்மைகள் கிடைக்கும், ஓதுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸை பின்பற்றணும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் குர்ஆனை ஓதாதே என்கிறது. குர்ஆனை ஓதாதே என்று வெளிப்படைய சொல்லவில்லையே தவிர, ஃபாத்திஹா ஓதாதே என்றாலே குர்ஆனை ஓதாதே என்றுதான் அர்த்தம். காரணம், ஃபாத்திஹா என்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 சூராக்கள், அது ஒரு சூரா. மௌலித் ஓதுவது பிதாத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜித் நபவியிலே மிம்பர்படி அமைத்து கொடுத்து ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஏறி நின்று படியுங்கள் என்றார்கள். ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி நிக்கிறாங்க. ஃபாஹர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா மௌலிது ஓதுவது, கவி நடையிலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிற சுன்னத். அந்த சுன்னத்தை செய்கின்ற நம்மை பார்த்து பிதாத்தை செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இந்த வஹாபிகள். ஆனால் அவருடைய நிலை இன்றைக்கு என்ன? உண்மையில் அவர்கள் தான் பிதாத்தை செய்கிறார்கள். திருடு எவன், மக்கள் எல்லாம் திருடன் சொல்லும் பொழுது இவனு சேர்ந்து திருடாமா? ஏன்னா மக்கள் இவன் மேல சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுனால. உண்மையிலே பிதாத் அவர்கள் தான் செய்கிறார்கள். ஒன்றா இரண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனை தொடுவதாக இருந்தால் சுத்தம் வேண்டும் என்கிறார்கள். லா யமுஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், பரிசுத்தமானவர்கள் தான் குர்ஆனை தொட வேண்டும். முவத்தாவிலே தாரக்குத்தினிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய மார்க்கம் காட்டி தருகிற வழிமுறை. ஆனால் இன்றைக்கு இந்த வஹாபி என்ன சொல்றாங்க, குர்ஆனை தொடுவதற்கு சுத்தம் தேவையில்லை, சுத்தம் இல்லாவிட்டாலும் தொடலாம் என்கிறார்கள். மார்க்கம் சொல்கிறது சுத்தம் வேண்டும், இவர்கள் சொல்கிறார்கள் சுத்தம் தேவையில்லை. மார்க்கத்திலே இல்லாத கருத்தை இவர்கள் புகுத்துகிறார்கள். இவர்கள் தான் பிதாத்துக்காரர்கள்.
ஏன்னா பிதாத்துக்கு நபிலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான இலக்கணம் வகுத்து காட்டி விட்டார்கள். மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் புகுத்துகிறாரோ அந்த கருத்து ரத்து செய்யப்பட வேண்டும். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மார்க்கம் சொல்கிறது குர்ஆனை தொட வேண்டுமானால் சுத்தம் வேண்டும். இவர்கள் சொல்கிறார் தேவையில்லை, மார்க்கத்திலே இல்லாத கருத்தை புகுத்துகிறார்கள். ஜக்காத் அப்படித்தானே, குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுப்பது கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வஹாபிகள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை கொடுத்தாலே போதும். அப்படியானால் மார்க்கத்திலே இல்லாத கருத்தை இவர்கள் புகுத்துகிறார்கள். இந்த வஹாபிகள் தான் பிதாஅத்துக்காரர்கள். அதே போல ஷாபானுடைய இரவு, லைலத்து ஷாபான்ல பராத்துடைய இரவு ஒன்று சொல்றோம்ல, அதெல்லாம் மார்க்கத்தில் என்கிறார்கள். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, அந்த ஷாபான் மாதத்திலே 15 இரவு பராத்து இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த பராத் இரவு உண்டு மார்க்கம் சொல்கிறது, இல்லை என்கிறார்கள் இந்த வஹாபிகள். அப்படியானால் இந்த வஹாபிகள் தான் பிதாஅத்துக்காரர்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ராணி ஃபில் மனாமி ஃபக்கத் ராணி, யார் கனவிலே என்னை கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார். ஃபயின்ன ஷைத்தான லா யதமஸ்ஸல் பிசூரத்தி, ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய உருவத்திலே வடிவெடுக்க மாட்டான். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நமது உயிரின் மேலான நாயக்கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண முடியும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் அந்த வஹாபிகளோ காண முடியாது என்று மார்க்கத்தில் இல்லாத கருத்தை புகுத்துகிறார்கள். ஆகவே இந்த வஹாபிகள் தான் பிதாஅத்துக்காரர்கள். அதே போல ஒரு தொழுகை கதாவாகிவிட்டால் அதை மறுபடியும் நிறைவேற்ற வேண்டும், மார்க்கம் சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு ஆள் தூங்கிட்டு விட்டாலும் சரி, அல்லது மறந்துட்டு விட்டாலும் சரி, அல்லது வேணும்னே நினைவுடனே விட்டாலும் சரிதான், அதை கதா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மறந்துட்டீங்களா அல்லது தூங்கிட்டீங்களா, அதுக்குள்ள பரிகாரம் மறுபடியும் நீங்கள் அதை தொழுவது தான். இது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த அஹ்சாப் ஹந்தக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற தோழர்கள் எல்லாம் குழி தோண்டி இருப்பதால் அவர்கள் லொஹரத் தொழ முடியல, அசர் தொழ முடியல, மக்ரிப் தொழ முடியல. இஷாவுடைய நேரம் வந்த பிறகுதான் அந்த கலாவான அத்தனை தொழுகையையும் நிறைவேற்றுகிறார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப வேண்டும் என்ற நினைவு இருக்கின்ற போது தொழுகை விடப்பட்டாலும் அதை கலா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, துஸ்தர் அப்படிங்கிற கோட்டை பிடிப்பதற்காக யுத்தம் நடைபெறுகிறது. சுபுடைய நேரம் வந்துச்சு, மும்மரமாக யுத்தம் நடைபெற்றதால் எங்களால் தொழுவ முடியல. சுபு தொழுகையை சூரியன் உதித்த நேரம் ஆகிய பின்புதான் அந்த சுபு தொழுகையை நாங்கள் கலா செய்தோம். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கலா உண்டு மார்க்கம் சொல்கிறது, ஆனால் இந்த வஹாபிகள் கலா தொழுகை இல்லை என்கிறார்கள். அப்படியானால் இந்த வஹாபிகள் தான் பிதாஅத்துக்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்ன நம்மளா சொல்லுதோ மாற்றமாக இவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் பிதாத்தை ஒழிக்க போகிறோம் என்று சமூகத்திற்கு மத்தியிலே வந்து அப்பா இளைஞர்களை ஏமாற்றி உண்மையிலேயே பிதாத்தை இந்த சமூகத்துக்குள்ளே புகுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த வஹாபிகள் தான். அது மட்டும் இல்லைங்க, ஷிர்க்கை ஒழிக்க போகிறோம்ண்டாங்க, பக்கா ஷிர்க்கை அவர்கள் நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்திலே இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற பச்சை ஷிர்க்கை அவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியான ஹதீஸை தான் பின்பற்றுவோம், நாங்கள் பலவீனமான அதி தான் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு அவர்கள் கூக்கரையிட்டார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன, எத்தனையோ பலவீனமான அதிதிகளை வைத்து தான் அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம சொல்லணும் விவாதத்திலையும் கேட்டோம். மதுவப்பு வேணாம்னு சொல்றதுக்கு குரான் ஹதீஸை தான் பின்பற்றணும், மதுவப்பெல்லாம் வேணாம். அப்போ நீங்கள் ஒரு ஹதீஸை எப்பொழுதும் சொல்றீங்கல்ல, ஏட்டுகளுதோறும் எழுதுகிறீர்கள், மேடைகளுதோறும் முழங்குகிறீர்கள், அது என்ன, தரத்து வீக்கும் அம்ரைன், உங்களிடம் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், லன் தமிழ்லுமா தமசத்து மிகுமா, அந்த ரெண்டையும் பட்டு பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் நீங்கள் வழி வர மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லா இறைவனுடைய வேதம், இன்னொன்று சுன்னத் ரசூலிஹி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. இதை சொல்றீங்களே, இது பலவீனமான ஹதீஸ் தானே, உங்களுடைய கொள்கைக்கு முரணாகி போச்சே, நீங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தால் தான் நாங்கள் ஏற்று நடப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்படியானால் இந்த பலவீனமான ஹதீஸை ஏன் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், இதை பலவீனமானது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டா விட்டுருங்க, இனிமேல் சொல்லக்கூடாது. இல்லை இது ஆதாரபூர்வமானது என்றால் இந்த மன்றத்திலே நிரூபியுங்கள் என்று அந்த விவாத மன்றத்திலே காலையில் எடுத்து வச்ச கேள்வியை சொல்ல முடிஞ்சா, நைட்டு தான் முடியுது விவாதம், நாங்கள் மறந்துட்டோம் அதனால தான் சொல்ல முடியலை அப்படின்ட்டு அவர்கள் ஏதாவது கொஞ்சம் சாக்கு போக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால இடையில இடையிலேயே அதை நினைவூட்டினோம். இப்படி கேள்வி வச்சிருக்கிறோம், இன்னும் நீங்கள் பதில் தரவில்லை,
கடைசி வரைக்கும் தரலையில இப்பொழுதும் தர முடியாது, காமத்து நாள் வரைக்கும் தர முடியாது. காரணம் அது பலவீனமான ஹதீஸ். அதுபோல நெஞ்சில கை கட்டுறது பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு நெஞ்சு மேலே கைகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் ஆதாரபூர்வமாக ஹதீஸா எடுப்போம் அப்படிங்கறது நிலையாக இருந்தால் நெஞ்சில கை வைக்கலாமா? நம்ம ஏதாவது வச்சா குர்ஆன் ஓதணும் சல்லதாசன் சொல்லி இருக்கிறாங்க, இறந்து போனவர்களுக்கு நீங்க குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொல்லி, இக்ரவு யாசின் அலா முகத்தாக்கும், உங்களை முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள், இது அகமதுல அபுதாவுதுல இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொன்னாக்கா ஏய் இது பலவீனமானது அப்படின்னு சொன்னா, பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு எப்படி நீங்க நெஞ்சிலே கை கட்டலாம்? ஏன்னா இப்னு ஹுசைமாவில் அந்த ஹதீஸ் இருக்குது, பொதுவாக அலா சதிரிஹிக்கு நெஞ்சுக்கு மேலே என்று இவர்கள் மீனிங் வைப்பதே தப்பு. அலாவுக்கு அங்க மீது மேலே அர்த்தமே கிடையாது, அலாவுக்கு சமீபத்திலேன்றுதான் அர்த்தம். இவர்கள் அர்த்த வைப்பதே தப்பு, அது ஒரு விஷயம். அடுத்து இந்த ஹதீஸ் பலவீனமானது சில இப்னு ஹுசைமாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அறிவிப்பாளர் வரிசையிலும் ஒம்மல் என்பவர் இடம்பெறுகிறார், அவர் செய்யுள் ஹஃபதி மனன சக்தி சரியில்லாதவர், ஆகவே இது பலவீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய விளக்க உரையாக பக்கத்தில் எழுதி வச்சிருக்காங்களே இப்னு ஹுசைமாவில் ஓர குறிப்பில், அப்ப ஏன் எடுத்தீங்க நீங்க? அப்ப எந்த கொள்கையில தான் நிலையாக இருக்கிறார்கள் இந்த வஹாபிகள்? இல்ல இந்த ஹதீஸ் அகமதிலே வருகிறது, அங்கேயும் அறிப்பாளர் வரிசையிலே சிமாக் என்பவர் இடம்பெறுகிறார், அவர் ஹதீதுகளை வல்லுநரத்திலே பலவீனமானவர், அவர் வந்தாக்கா அந்த ஹதீஸ் சரியா ஆகாது, அவர் தான் வர்றாரு. அப்படியானால் நெஞ்சிலே இருக்கிற கையை கீழே போட்டு அல்லவா நாங்க சொல்ற ஹதீஸ் எல்லாம் பலவீனமானது சொல்லணும்? பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு நெஞ்சிலே கை கட்டி கொண்டு நாங்கள் கூறுகிற ஹதீஸ்களை பலவீனமானது என்று சொல்வதற்குண்டான தார்மீக உரிமை இந்த வஹாபிகளுக்கு கிடையாது. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல. அப்ப மக்கள் சொன்னாங்க விதத்தை ஒழிக்க போகிறோம் என்று விதத்தை புகுத்தினார்கள், சரியான ஹதீஸை தான் பின்பற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு பலவீனமான ஹதீஸை எல்லாம் இப்பொழுது அவர்கள் தான் அமல் செய்து கொண்டு வருகிறார்கள், சமூகத்திலே நாங்கள் ஒற்றுமை உருவாக்க போகிறோம் அப்படின்னாங்க. என்ன மார்க்கம் ஒன்று, குர்ஆன் ஒன்று, இறை தூதர் ஒன்று, அப்படி இருக்கும்போது என்ன ஷாஃபி என்ன ஹனஃபி? ஷாஃபிலே கூடும் ஹனஃபிலே கூடாது, ஏன் இந்த வேற்றுமை? உடனே நான் இளைஞர்கள் பாவம் அப்பாவும் இளைஞர்கள் இவங்க சொன்னோன்னே ஆமா சரிதானே நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் தானே, நல்ல எண்ணத்துல தான் இவங்க சொன்னோட நல்ல எண்ணத்துல தான் போனாங்க. ஆனா இன்னைக்கு அங்க நிலைமை என்ன? நம்மை நாலு என்றார்கள், அவர்களும் 40 ஆகவும் 400 நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறார்களே. அவங்க குர்ஆன் பின்பற்றனா ஒன்னா இருக்கலாம் நாங்களே, அவர்களுடைய அந்த வாதம் என்னானது இன்னைக்கு? ஆளுக்கு ஒரு சட்டம், ஒரு ஆளு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாரு, ஜனாசா தொழுகை இருக்கிறதா இல்லையா? அவர்கள் ஒரு பிரிவு சொல்லுது உண்டு, இன்னொரு பிரிவு சொல்லுது இல்லை. அவர் ரெண்டு பேரும் யாரு? குர்ஆன் தான் பின்பற்றிட்டு இருக்கிறா. இமாமெல்லாம் வேணாம், குர்ஆன் பின்பற்ற நம்ம ஒன்னா இருக்கலாம் ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு சட்டம் ஏன்? அதே போல விரலை அசைக்கிறது, விலை விலை அசைப்பது தான் நபி வழி ஒரு கூட்டம் சொல்லுது, அவங்கள ஒரு கூட்டம் அசைக்கலாம் அசைக்காமலும் இருக்கலாம், இன்னொரு கூட்டம் சொல்லுது அசைக்காதே, வேண்டுமென்று அசைத்தால் உனது தொழுகையும் கூடாமல் போய்விடும் அப்படின்னு அவங்கள கூட்டம் சொல்லு, நம்ம கூட அப்படி சொல்லல. யார் அவங்கெல்லாம்? இளைஞர்களை ஏமாத்தி வாங்க வாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம்னு சொல்லி இளைஞர்களை அழைத்தவர்கள், இளைஞர்களை அழைத்து வைத்துக் கொண்டு 4 40 கூறுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒற்றுமை உருவாக்குவோம் என்கின்ற அவர்கள் வாதம் என்னானது? அந்த வஹாபிகள் வீழ்ச்சியை தான் தழுவினார்கள். ஒவ்வொரு பிரச்சனையிலும் சரி, ஆளுக்கு ஒரு சட்டம், பெருநாள் தொழுகையில கூட ஆளுக்கு ஒரே இதுல இல்லையே, ஒரு கூட்டம் இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுது, இன்னொரு கூட்டம் அடுத்த நாள்ல பெருநாள் கொண்டாடுது, இதுவா ஒற்றுமையுடைய லட்சணம்? ஆனா ஷாபியா அனுபவிய பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறார்கள். ஒரு ஊர்ல பெருநாள் கொண்டாடுனா ஷாபியா அனுபவி எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல கொண்டாடுறாங்க. எந்த ஊர்லயாவது ஷாபிக்கு இன்னைக்கு பெருநாள் அடுத்த நாள் தான் அனுபவிக்கு எங்கயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு அவங்கள பாருங்க, அவங்கள ஏ பிரிவுக்கு இன்னைக்கு பெருநாள், பி பிரிவுக்கு அடுத்த நாள் பெருநாள், ஒரே பள்ளியிலே 2 பெருநாட்கள் நடத்திய வினோதம் எல்லாம் தமிழகத்திலே நடந்தது. அவங்களுக்குன்னு ஒரு பள்ளியாசு கட்டிவிட்டாங்க, அவரு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்கள ஒரு கூட்டம் இன்னைக்கு பள்ளியாசல்ல கொண்டாடுது பெருநாளை கொண்டாடுறாங்க, அதே பள்ளியாசல்ல இன்னொரு கூட்டம் அடுத்த நாள் பெருநாள் தொழுது தொழுது, இதுதான் ஒற்றுமையா? இளைஞர்களை ஏமாத்துறாங்க. என்ன ஷாஃபி ஹனஃபி பிரிவினை ஏன் வாங்க ஒற்றுமையா இருக்கலாம்? இப்ப இந்த இளைஞர்கள்லாம் அவங்களை பார்த்து கேட்கணும், அப்படி கேட்கக்கூடிய காலம் வந்து விட்டது. என்னங்க ஷாபில கூடும் அணவில கூடாது, ஏன் வேற்றுமை? வாங்க எல்லாம் ஒன்னா இருக்கலாம் தானே எங்களை கூப்பிட்டீங்க, நாங்க வந்துட்டோம்ல, இப்ப நீங்க என்ன ஆள் கூட சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, எல்லாம் நீங்க ஒற்றுமை ஆகணும், குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றீங்க நீங்க எல்லாம், ஒரே சட்டம் சொல்லுங்க அப்பதான் உங்ககிட்ட இருப்போம். ஆளுக்கு ஒரு சட்டம் சொன்னீங்க நாங்க போயிருவோம் ஷாபிக்கு, நாங்க போயிருவோம் அணவிக்குன்னு வந்துடணும் இளைஞர்கள். ஏன் அவங்க சொல்லு சொல்லு ஏமாத்த போச்சுல, எனக்கு ஒரே வீட்டுக்குள்ளேயே 2 பேர்னால கொண்டு வந்துட்டாங்களேங்க, இதுவா ஒற்றுமை?
மனைவி வந்து ஜாக்கு ஜமாத்தா இருக்குது, கணவர் வந்து தௌஹீத் ஜமாத்தா இருக்கிறாரு. திடீர்னு நோம்பு பிடிச்சுக்கிட்டே வந்த மனைவி நோம்பை விட்டுட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஏமா இன்னைக்கு பெருநாள், என்ன என்ன விஷயம்? சவுதியில பெற பார்த்துட்டாங்கல்ல, சவுதியில பெற பார்த்துட்டு இங்க பெற பார்த்த மாதிரி நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம். பாவம் கணவர் நோம்போட இருக்கிறாரு, என்னப்பா உங்க உன்னுடைய மனைவி வந்து நல்லா சாப்பிட்றாங்க, பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நீ நோம்பு வச்சுட்டு இருக்க, நான் தௌஹீத் ஜமாத்துங்க, இங்க பெற பார்த்தாதான் நான் பெருநாள் கொண்டாடுவேன், இங்க ஒன்றும் பார்க்கலையில நான் நாளைக்கு தான் கொண்டாடுவேன். ஒரே வீடு, கணவன் மனைவி, மனைவிக்கு இன்றைக்கு பெருநாள், கணவனுக்கு நாளைக்கு பெருநாள், இவ்வளவுதான் ஒற்றுமை ஏற்படுத்த போறான். மதம் விட்டுட்டு வாங்க, ஒற்றுமை ஏற்படுத்த போறான். இதான் ஒற்றுமை, ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பெருநாளா என்ன? வேதம் ஒன்று, இறைவன் ஒன்று, இறைத்துதர் சல்லலாசனம் ஒன்று, மார்க்கம் ஒன்று, ஒரே வீட்டுக்குள்ளே மட்டும் பெருநாள் மட்டும் இரண்டு, எப்படி வந்தது? இதுதான் நீங்க ஏற்படுத்தி விரும்பிய ஒற்றுமையா? அப்ப இந்த இளைஞர்கள் அவங்ககிட்ட கேட்கணும், இந்தாங்க நீங்க எல்லாம் ஒண்ணு, குரான் திசை சொல்லிவிட்டீங்க, இவங்களும் வேணான்டிங்க, நாங்க வந்துட்டோம், நீங்க எல்லாம் ஒன்னாகணும், இல்லைன்னா நாங்க போயிருவோம் வந்த இடத்துக்கு, வந்துடுற இளைஞர்கள். அப்ப இந்த வஹாபிகள்லாம் இவர் இதுவரைக்கும் ஏற்படுத்த முனைந்த அனைத்திலும் வீழ்ச்சியை தான் தழுவினார்கள். இதுதான் உண்மை. காரணம், என்றைக்குமே சத்தியம் தான் ஜெயிக்கும், அசத்தியம் அழிந்து போகும். அதை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 20 வருடங்களில் இந்த தமிழக மண்ணில் வஹாபிசம் செத்து மடிந்தது என்பதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை இந்த வஹாபிசத்தை வளர்க்கறதுக்கு அவங்க செலவழித்த ரூபாய் எவ்வளவு, எத்தனை கோடிகள், அவர்கள் செலவழித்த நேரங்கள், காலங்கள், அவர்கள் உழைப்புகள் எல்லாம் விழலுக்கு அளித்த நீராகி போய்விட்டது அல்லவா? காரணம் என்ன? சத்தியம் ஜெயிக்கும். அதான் இப்ப அலம்பல் புலம்பல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இமாம்களை திட்டுறது, வலிமார்களை திட்டுறது, ஏன் பொறுக்க முடியலை, இன்னும் இவ்வளவுலாம் செஞ்சோமே கடைசியில் ஒண்ணு முடியாம போச்சே, அப்படிதான் ஆகும். அது சத்தியம், சத்தியம் தானே. அதனால் இன்னும் சிலருக்கு இது சம்பந்தமாக, சுன்ன ஜமாத்து கொள்கைகள் சம்பந்தமாக வினாக்கள், ஐயங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அவைகளுக்கு பதில் என்ன, அதற்கு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கேள்விகள் வாசிக்கப்படும், அதற்கு பதிலும் கொடுக்கப்படும். கேள்வி பதில் நிகழ்ச்சியின் முதலாவதாக சென்னை கொடுங்கையூர் பாரதி நகர் நம்பர் 24 என்கின்ற விலாசத்தில் வசிக்கும் அப்துல் முத்தலிப் என்பவர் கேட்கின்றார். முஸ்லிம்கள் வஹியை மட்டுமே ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்பதையும், வஹி அல்லாத நபி அவர்களின் சொந்த அபிப்பிராயங்களை மார்க்கம் இல்லை என்றும் கூறுகின்றார்கள், விளக்கம் தேவை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் புதிது புதிதாக ஒவ்வொன்றையும் புகுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பிதாத்துவாதிகள் வஹாபிகள் இன்னைக்கு இன்னொரு புதிய கண்டுபிடிப்பை வழங்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டால், மார்க்கத்தில் இறைத்தூதர் சல்லதாசன் அவர்களை பின்பற்றுவதை கூட ரெண்டு வகையில் இருக்கிறது. வகையின் மூலம் அவர்கள் சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும், வகை இல்லாத விஷயத்தை ஒரு சொன்னால் பின்பற்ற தேவையில்லை என்று புதிய கண்டுபிடிப்பை வழங்கியிருக்கிறார்கள். நம்ம அவங்ககிட்ட இப்போதான் கேள்வி வச்சிருக்கிறோம். இப்படி இரண்டாக பிரிக்கிறீர்களே, அதற்கு ஆதாரத்தை தந்து விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் தரல, தர முடியாது, எல்லாம் சுய கற்பனையில் சொல்றதானே. குர்ஆன்ல எங்கேயாவது அல்லாஹ் அப்படி சொல்றானா? என்னுடைய ரசூல் வஹியோட சொன்ன எடுத்துக்கிறங்க, வஹி இல்லாத சொன்னது குர்ஆன் ஒரு இடத்துல காமிக்க முடியுமா? அது நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் என்று பல நாட்கள் ஆகிவிட்டன கேள்வியில எழுப்பி, இது வரைக்கும் பதில் இல்லை. வர முடியும், சொல்ல முடியாது இல்ல, இருந்தா தானே. என்னங்க அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அத்தியுல்லா, அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள், வாத்தி ரசூல், இறைத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல வஹி மூலம் சொன்னால் என் ரசூல் கட்டுப்படுங்கள் சொன்னானா? பொதுவாக கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்றான், ஆனா இவங்களும் அப்படிலாம் கிடையாது, வஹியோடு சொன்னாதான் அப்படிங்கிறாங்க. அதே போல அல்லாஹு தாலா சொன்னாமா, ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹதுஹு அப்படின்னா, என் ரசூல் என்ன கொண்டு வந்தாங்களோ எடுத்துக்கிறங்கிறான். பொதுவாக தான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் வேண்டாம், பொதுவாக சொல்கிறான், நாங்கள் சொல்கிறோம், வகையோடு சொன்னால் மட்டும்தான் எடுங்க. என்ன இறைவனுக்கு இவர் புத்தி சொல்லி கொடுக்குறார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பொதுவாக சொல்கிறான். எதுவாக இருந்தாலும் முன்மாதிரி இருக்கிறது, ஆனால் இவங்க அல்லாஹ்க்கு புத்தி சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, வகை இருந்தால் மட்டும்தான். என்ன இது? அல்லாஹ்வுக்கு புத்தி சொல்கின்ற அதிகாரத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்களே, இந்த அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது?
இறைவன் கொடுத்தானா இறைத்தூதர் செல்லதாசன் அவர் கொடுத்தார்களா? இறைத்தூதரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் பொதுவாக சொல்கின்றவங்க இப்படி பிரிக்கிறாங்களே, ஆனா அதே இதுக்கு என்ன ஆதாரம்? சம்பந்தமே இல்லாத உங்ககிட்ட ஆதாரம். ஏன்னா செல்லதா அலிசல்லம் மதீனா ஷெரீஃபுக்கு வர்றாங்க, அங்க வந்து ஈச்ச மரத்துல ஆண் மரம் பெண் மரம் ரெண்டையும் ஒன்றாக சேர்ப்பாங்க, ஒட்டு போடுவாங்க. செல்லதா அலிசல் கேட்டங்க, ஏன் இப்படி செய்றீங்க? சாபா பெருமக்கள் சொன்னாங்க அப்பதான் மகசூல் நிறைய கிடைக்குது, விட்டுருங்க. நாங்க செல்லதா அலிசல்லம் விட்டு விட்டார்கள் சாபா பெருமக்கள். அடுத்த வருஷம் மகசூல் குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து முறையிடுறாங்க, யார சொல்லல, நீங்க விடணும், நீங்க விட்டோம், இப்ப மகசூல் குறைஞ்சு போச்சா அப்படின்ட்டு. அன்தும் உமூரி துன்யாக்கும், இந்த உலகத்தை பத்தி தானே உங்களுக்கு நிறைய தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல வந்த நோக்கத்தை புரியலையே நீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தௌஹீத் போதிக்க வந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய நோக்கமே அதானே, புனித பணியே அதானே, தௌஹீத் ஏகத்துவம், எல்லாம் இறைவனால் நடக்கிறது, அதுதான் அவர்களுடைய அந்த சேவையினுடைய பிரதான இலக்கு. அப்ப அதை விட்டுவிட்டு அதிகமா தர்றது அல்லாதான், குறைச்சு தர்றது அல்லாதான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ரெண்டு மரத்து சேர்த்தா நிறைய கிடைக்கும், ரெண்டு மரத்து சேர்க்கறது விட்டுட்டா குறைஞ்சு போகும். அப்ப அல்லாஹ் மறந்தாச்சா? நீங்க சேர்த்து வச்சாலும் சரிதான், ரெண்டு மரத்து சேர்த்தீங்க, அல்லாஹ் நினைச்சாதான் அதிகமா தருவான் இல்லன்னா குறைச்சு போடுவான். நீங்க சேர்த்தே வைக்கல, சும்மா தான் இருக்குது, அல்லாஹ் நினைச்சா அதிகம் தந்துருவான். அப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. என்ன உலக பிரச்சனையில சேர்த்தா கிடைக்கும், சேர்த்தா சேர்க்காவிட்டா குறைஞ்சிரும், இதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே என்பதற்கான நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலக பிரச்சனை தான் உங்களுக்கு புரியுது, நான் சொல்ல வந்த நோக்கம் தெரியலையே அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடச்சொல்லாம் விட்டுறணும். ஏன்னா இது ஆரம்ப கட்டம், மதீனத்து மக்களுக்கு ஆரம்பம். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு வந்து இறங்கி இருக்கிறாங்க, இஸ்லாம் அப்பதான் தழுவி இருக்கிறாங்க, ஏகத்துவத்து மேல ஆரம்ப ஸ்டேஜ், அதனால அப்படி அவசரப்பட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தால் எப்படி எல்லாம் செய்ய முடியும்? இறைத்து செல்லாது சொல்லிட்டு அப்படியே கேட்ட வேண்டியதாங்க, மகசூலே குறையட்டுமே, அந்த வருஷம் குறையும், அடுத்த வருஷம் என்ன சேர்த்துல கிடைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சில பேரித்தங்கனிகளை கொடுத்து எனக்கு பரக்கத்த துவா செஞ்சுதாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்க்கிறாங்க, அதை துவா செய்யறாங்க, கொடுத்தாங்க, சொன்னாங்க பையில இதை வச்சுக்கிறங்க, உங்களுக்கு எப்ப தேவையோ கையை விடுங்க, பழத்தை எடுங்க, சாப்பிடுங்க, ஆனா ஒரு நிபந்தனை, எந்த ஒரு கட்டத்திலும் உங்களுடைய அந்த பையை நீங்கள் பிரித்து விடக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன், அந்த பையன் இடுப்புலயே கட்டிக்கிட்டு இருந்தேன், எப்பொழுது தேவையோ கையை விடுவேன், எடுப்பேன், நானும் சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான நேரத்திலே அப்பொழுது ஏற்பட்ட அமளி துமளியிலே என்னோட இடுப்பிடம் இருந்த அந்த பை காணாமல் போய்விட்டது. இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க எல்லோருக்கும் அந்த நேரத்துல ஒரு கவலை, எனக்கு மட்டும் இரண்டு கவலைகள். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீத் ஆயிட்டாங்களே, அந்த கவலை எல்லாருக்கும், எனக்கு இன்னொரு கவலையும் சேர்ந்து போச்சு, என் பையன் சேர்ந்து காணா போச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஏறத்தாழ 25 ஆண்டு காலங்கள், ஏன்னா இவங்க அந்த பைய கட்டில இருந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்து வரைக்கும் நம்ம காலத்தை கணக்கிட்டா ஏறத்தாழ 25 ஆண்டு காலங்கள், 25 நூற்றாண்டு. இவ்வளவு காலமும் கையை விடுறாங்க, பழத்தை எடுக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, வந்து கொடுக்குறாங்க, எவ்வளவு கனிகளை அந்த பை கொடுத்திருக்கிறது. இதுதான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கெல்லாம் மாம்பழம் வேணுமா மாமரத்துல தான் கிடைக்கும், தேங்காய் வேணுமா தென்னை மரத்துல தான் கிடைக்கும், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்ல, ஒரு பொருளை எதுல வேண்டுமானாலும் கொடுப்பார்கள், பேரித்த மரம் கொடுப்பதற்கு பேரித்த மரம் தான் என்றில்லை, ஒரு பையில இருந்து கூட கொடுக்க முடியும், கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு ஆற்றல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப சாபா பெருமை பொறுமையா இருந்திருக்கணும், அவசரப்பட்டாங்க, விட சொன்னீங்க விட்டுனோம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு. அந்த வருடம் குறையும் என்பது இவருடைய எழுத்து, அப்படிதான் நடக்கும், ஏன் அவசரப்படணும்? அப்ப செல்லதா, ஆனா இந்த விஷயத்த இந்த வகாவில் இருக்கிறாங்க பாத்தீங்களா, செல்லதா அவங்களுக்கு உலக பிரச்சனை தெரியல, அந்த ஹதீஸ் அப்படி இருக்குதா? இந்த உலகத்துடைய விவரங்கள் என்னை விடவும் அதிகம் உங்களுக்கு தான் தெரியும், அப்படி ஒரு வாசகத்தை காமிக்க முடியுமா? என்னை விடண்டு இந்த உலகம் தானே உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த உலக விஷயமாவே இருக்கட்டும், அங்க இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதது இன்னொருவருக்கு தெரியும் என்றால் அது இறைத்தூதரை அவமானப்படுத்துவதாக ஆகாதா? இன்னைக்கு அதைத்தான் அந்த வஹாபி செய்றாங்க. சரி, அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு இன்னும் சொல்றாங்க, அருமை தோழர்களே,
நீங்கள் இனிமேல் நீங்கள் உஷ்டப்படி செய்யுங்க அப்படின்ட்டாங்க. ஏன் நாங்கள் வந்து அதை ஒட்டு போடாமல் இருந்தோம், குறைஞ்சி போச்சுன்றோன்னே அப்படியா இனிமேல் நீங்கள் ஒட்டு போட்டுக்கிறங்க, இந்த உலக சம்மந்தமாக நீங்கள் எது வேணாலும் செஞ்சு கரலாம், மார்க்கம்னு வந்துட்டால் எனக்கு கட்டுப்படுங்க, உலக விஷயங்களை விரும்பினா நீங்கள் எடுக்கலாம், விரும்பினா எடுக்காமல் போகலாம், அது உங்களுக்குடைய விருப்பம் என்றார்கள். இதுவும் அந்த ஹதீஸுடைய தொடர் தான், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை இந்த பின்பற்றுவதில் இரண்டாக பிரிக்கிறார்கள், மார்க்கம் சம்பந்தப்பட்டது, உலகம் சம்பந்தப்பட்டது. மார்க்கம் சம்பந்தப்பட்டதா, நான் சொன்னால் நீங்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. உலகம் சம்பந்தப்பட்டதா, நான் சொன்னால் நீங்கள் விரும்பினால் எடுக்கலாம், விரும்பினால் எடுக்காமல் இருக்கலாம், இது உங்களுடைய உரிமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படித்தான் இருக்கிறத நாம பார்க்கிறோமே தவிர, வகையை கொண்டு சொல்வது, வகை இல்லாமல் சொல்வது, இப்படி எங்கே இருக்கிறது, எந்த குர்ஆனில் இருக்கிறது, எந்த ஹதீஸில் இருக்கிறது, எந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருக்கிறது, எந்த ஹதீஸில் இருக்கிறது, ஒண்ணுமே கிடையாதுங்க. இது இவர்கள் புதா உருவாக்குறாங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கிறேங்க, இந்த உலக விஷயத்துல விரும்பினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றலாம் அல்லது பின்பற்றாமலும் இருக்கலாம் என்கின்ற முடிவுக்கு நாம் வந்தது கூட நாம் எடுத்த முடிவல்ல, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதால் தான் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. சல்லதான் சொல்றாங்க, உலக விஷயத்துல விரும்பினா எடுக்கலாம், விரும்பினா எடுக்காமல் இருக்கலாம், அவங்க சொன்னாங்கனாலதான் இந்த சட்டம் ஒரு பேச்சுக்கு. சலதான் சொல்றாங்க, உலக விஷயமா இருந்தாலும் சரிதான், நான் சொல்றதான் எடுக்கணும் என்று சொல்லி இருந்தால் அதை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது இந்த விஷயத்துல கூட, உலக விஷயத்துல நம்ம விரும்பினா எடுத்துக்கொள்ளலாம், விரும்பினா எடுக்காமல் இருக்கலாம் என்பது கூட இறைத்தூதரை பின்பற்றி தான் என்பதை நான் மறந்து விடாதீர்கள். அவங்க சொன்னாங்க அப்படி, அதனாலதான் அப்படி இருக்கிறோம். அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றித்தான் நாம் இருக்கிறோம், அவர் சொன்ன பிரகாரம் தான் நடக்கணும். அதனால வகை வகை இல்லைங்கிற பிரச்சனை அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னால் மார்க்கம் அப்படி இல்லைங்க, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பவர் கொடுத்திருந்தான். இதே ஹஜ்ஜுடைய விஷயம், உங்களுக்கு ஹஜ்ஜ் கடமைன்னு ஸல்லல்லாஹு சொன்ன நேரத்தில் ஒரு சஹாபி அவக்குள்ள ஆமீன் யார சொல்லல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு வருடமும் கடமையானு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு மௌனமாக இருக்கிறாங்க. அடுத்த தடவை அந்த தோழர் கேட்கிறார், மௌனம் தான் பதிலாக வருகிறது. அடுத்த தடவையும் கேட்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆம் என்றால் கடமையாகிவிடும், ஆனால் அப்படி கடமையாகிவிட்டால் உங்களால் அதை நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு வருஷம் கடமைண்டா எல்லா நாளும் நிறைவேற்ற முடியுமா? என்ன சொல்றனோ அதோடு விட்டுருங்க, அளவுக்கு அதிகமாக கேள்வி கேட்டு பதில வரவழைச்சி சிரமத்தை நீங்க உங்க தலைமையில சுமந்துக்கிறாதீங்க. சல்லதாசன் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சல்லதாசன் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அதிகாரம் அது, அவர்கள் பேசினால் மார்க்கம், அவர்கள் சமிக்கை செய்தால் மார்க்கம், அவர்கள் அமைதியாக இருந்தாலே மார்க்கம். அவருடைய சபையில யாராவது ஒரு ஆள் சொல்றாரு அல்லது செய்யறாரு, அதை பார்த்து சல்லாம் சும்மா இருந்தாலும் வச்சுக்கிறாங்களே, அதுவும் மார்க்கம். ஆனால் இந்த வஹாபிர் சொல்றாங்க வகி வகி இல்லை, ரெண்டா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சல்லதாசம் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தான், அது போல மக்காவுடைய கண்ணியத்தை சல்லதாசம் சொல்றாங்க, இந்த புனிதமா மக்கா நகரம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டது, இங்கே முளைக்கின்ற முற்செடியை கூட நீங்கள் உடைக்க கூடாது, புற்பூண்டுகளை நீங்கள் பிடுங்க கூடாது. அப்படி சட்டம் போட்ட உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லல் இதுகர் யார சொல்லலாம், இந்த இதுகர்னு ஒரு செடி இருக்கு, அதை எங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்றோம், அதுக்கு மட்டும் விதிவிலக்கு தாங்க, இல்லைன்னு சொன்னா நாங்கள் இந்த எல்லையை தாண்டி போய் எடுத்துட்டு வரணும், அது எங்களுக்கு சிரமமாகும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், இல்லல் இதுகர், இதுகர் செடிக்கு நான் விதிவிலக்கு தந்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதுதான் இறைத்தூதர் சொன்னால் மார்க்கம், விதிவிலக்கு கேட்டவன விதிவிலக்கு தந்தை நிற்கிறார்கள் அல்லவா, அந்த அளவுக்கு பவர் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கும் பொழுது வகி இருந்தா பின்பற்றுங்க, வகி இல்லாவிட்டா பின்பற்றுங்க. எப்படி இவர்கள் இந்த விதத்தை நுழைக்கிறார்கள் வஹாபிகள்? இன்னும் சொல்லலாம்னு சொல்றாங்களே, உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்வது கடமை என்று நான் சட்டம் போட்டிருப்பேன், ஆனா அது உங்களுக்கு சிரமம் என்பதால் நான் விட்டுவிட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவ்வளவு அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான், நினைச்சா உன்னத சட்டம் ஆக்கலாம், நினைச்சா சட்டம் ஆக்காமலும் இருக்கலாம், அவ்வளவு பவர் இருக்கு அவங்களுக்கு. ஏ இதே போல ரமலானுடைய மாதத்துல முதல்ல வந்து தொழுதாங்க பள்ளியில ஓரளவு கூட்டம், ரெண்டாம் நாள் வந்தாங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட்டம், மூணாள் வந்தாங்க இன்னும் அதிகம் கூட்டம், நாலா நாள் சலாசம் வரவே இல்லை, பள்ளி நிரம்பி வழியுது ரமலான் மாதத்துல சிறப்பு தொழுகைக்காக. சுபுக்கு தான் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொன்னாங்க, அருமை தோழர்களே ஏன் தெரியுமா நான் நைட்டுக்கு வரல, நான் இப்படி ஒவ்வொரு நாளும் வந்தாக்க இந்த தொழுகை உங்களுக்கு கடமையாகிவிடும் என்றார்கள்.
புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்ப சல்லல்லாஹு அலைஹி செய்தால் அது மார்க்கமாகி விடும் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை இறைவன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் ஆனா அந்த வஹாபிகளோ வகி உள்ளது வகி இல்லாதது என்றெல்லாம் அப்பாவி இளைஞர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு வகையில் சுன்னத் ஜமாத்தின கொடுப்பினை பெற்றவர்கள் இமாம்களை பின்பற்றும் முடிவுக்கு வந்ததால் மார்க்கத்திலே நாம் தெளிவாக இருக்கிறோம் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம் என்றைக்கும் இருப்போம் அடுத்த கேள்வி மௌலவி முஹியுத்தீன் ஜமாலி அவர்கள் கேட்கிறார்கள் வலிமார்களுக்காக ஆடு அறுத்து கந்தூரி கொண்டாடுவது மார்க்கத்திற்கு உடன்பாடான செயல்தானா பொதுவாக நல்ல காரியங்களை செய்து நமக்கு முன்னால் சென்று விட்ட நன்மக்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு சேர்ப்பிக்கலாம் என்று நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது இது வந்து ஒரு வழி பாதை இல்லை ஏதோ குறிப்பிட்ட ஒன்றை தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இது பரவலானது விரிவானது எந்த நல்ல காரியம் செய்தும் நம்ம நன்மையை சேர்ப்பிக்கலாம் அதேபோல் ஹஜ்ஜு சல்லதாலிசன் அவங்ககிட்ட ஒரு பெண்மணியார் வர்றாங்க யார சொல்லல என்னுடைய தாயார் ஹஜ்ஜு செய்யணும்னு நேச்சர் பண்ணியிருந்தாங்க அதை நிறைவேற்ற முன்னால் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அவங்களுக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா சல்லதான் சொன்னாங்க செய்யுங்க அந்த நன்மை போய் சேரும் என்கிறார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுபோல தர்மம் சஹது பின் உபாதா ரலியல்லாஹு சல்லதாலிசன் அவங்ககிட்ட வந்து யார சொல்லலாம் நான் வெளியூர் போயிருந்தேன் என் தாயார் ஒஃபாத் ஆயிட்டாங்க அவங்களுக்காக நான் தர்மம் செஞ்சா அந்த நன்மை போய் சேருமா அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லதாலிசன் சொன்னாங்க நீங்க தர்மம் செய்யுங்க அந்த நன்மை போய் சேரும் இதுவும் புகாரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல சல்லதாலிசன் சொல்றாங்க மண் மாத்த வாலிகிசியாம் ஒரு ஆள் இறந்து போறாரு அவருக்கு நோன்பு கடமையாக இருந்தால் அவருடைய பொறுப்புதாரர்கள் அவருக்காக நோன்பு நோக்கட்டும் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நோன்பு வைத்தும் நன்மை சேர்ப்பிக்கலாம் அதே போல குர்ஆன் ஓதி சல்லதாலிசன் சொல்றாங்க இக்ரவு யாசின் அலா மோத்தாக்கும் உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள் அகமதிலே அபூதாவுலே இப்னு மாஜல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வணக்கங்களை செய்து அதனுடைய நன்மைகளை இறந்து போனவர்களுக்கு சேர்ப்பிக்கிறோம் அல்லவா அவற்றில் ஒன்றுதான் தர்மம் என்ற அந்த தர்மம் என்பது காசாக பணமாக அல்லது ஒரு பிராணியை வாங்கி அறுத்து அதை ஏழைகளுக்கு கொடுத்து அதனுடைய நன்மைகளையும் இறந்து போறவர்களுக்கு சேர்ப்பிக்கலாம் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது இது நாம அப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கிறனால அப்படி இருக்க நம்ம ஒரு முடிவுக்கு வரல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டினதுங்க இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியா கொடுக்கும் போது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறாங்க சொன்னாங்க அல்லாஹும்ம இறைவனே தக்கப்பல் மின் முஹம்மதின் இது என்னிடமிருந்து நீ ஒப்புக்கொள்வாயாக வாலி முஹம்மதின் என்னுடைய குடும்பத்தினருக்காகவும் ஒப்புக்கொள்வாயாக உம்மத்தி முஹம்மதின் என்னுடைய உம்மத்தினருக்காகவும் இதை நீ அங்கீகரிப்பாயாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி ஆட்ட அறுத்து அந்த நன்மையை இந்த உம்மத்துக்கு சேர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு நாம் சொல்லதாலி சொல்லுவோம் அப்படி இன்னொரு கட்டத்தில் ஆட இருக்கிறாங்க அப்ப சொன்னாங்க அல்லாஹும் இறைவனே ஹாதா மிங்க இந்த பிராணியை உன்னிடமிருந்து நான் பெற்றேன் வளக்க உனக்கே அர்ப்பணம் செய்கிறேன் அன் முஹம்மதின் எனக்காகவும் உம்மத்திஹி என்னுடைய உம்மத்தினருக்காகவும் இந்த ஹதீஸ் அஹமதுல அபுதாவுதுல இப்னு மாஜாவுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆட்டை அறுக்கிறார்கள் நன்மை உம்மத்தினருக்கு சேர்ப்பிக்கிறார்கள் இன்னொரு கட்டத்தில் ஆட்ட இருக்கிறாங்க நபி நாம் சல்லதால சொன்னாங்க ஹாதா அன்னி இது எனக்காகவும் கொடுக்கிறேன் அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி என் உம்மத்தில் யாரெல்லாம் உலகியா கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் கொடுக்கிறேன் அப்படின்னாங்க இந்த ஹதீஸு அபு தாவூதிலே திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அலி ரலியல்லாஹு ரெண்டு ஆடை குர்பான் கொடுப்பாங்க சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க என்னங்க எல்லாரும் ஒரு ஆடு கொடுக்குறாங்க நீங்க மட்டும் ரெண்டு கொடுக்குறீங்களே என்ன விஷயம் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க ஒன்று எனக்கு இன்னொன்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனென்றால் அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹய அன்ஹு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட வசியத்தை செஞ்சாங்க அவங்களுக்காக ஒரு உதவியா கொடுக்கணும் சொல்லி அதனாலதான் இன்னொன்னே அவங்களுக்காக நான் கொடுக்கறேன் இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் ஆடு அறுப்பது பிஸ்மில்லா சொல்லி அறுப்பது நன்மையை பிறருக்கு சேர்ப்பிப்பது அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு காட்டியிருக்காங்களா இல்லையா அதனாலதான் அலி ரலியல்லாஹு செய்யறாங்க இது எல்லாம் சிறுக்கு கூடாது அப்படின்னு சொன்னா சல்லல்லாஹு எப்படி செஞ்சிருப்பாங்க எனக்கா நீங்க செய்யுங்க அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹு எப்படி சொல்லி இருப்பாங்க இதெல்லாம் மார்க்கத்தை கூடான்னு சொன்னா மார்க்கத்திலே ஒண்ணு கூடுமா கூடாதா யார் சொல்லி தருவது இறை தூதர் சல்லல்லாஹு அவர்களா இன்றைக்கு இருக்கக்கூடிய வஹாபிகளா நமக்கு மார்க்கத்தை யார் சொல்லி தரணும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தரணும் அல்லாட ரசூல் தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க அல்லாட பேர் சொல்லி அறுத்து நன்மைகளை எல்லாம் இறந்து போனவங்களுக்கு நீங்க அனுப்பலாம் அப்படின்ட்டு
அப்படி இருக்கும்போது அதே வழியிலே நாம் செய்கின்ற போது எப்படி கூடான்னு சொல்ல முடியும்? அப்ப வலிமார்களும் அப்படிதான் செய்யறோம். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு அறுக்கிறோம், அந்த ஆட்டை வந்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறோம், அல்லது அதை சமைச்சு அதை நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறோம். அது அந்த வணக்கத்தை நமக்கு சவாபு கிடைக்குமா இல்லையா? அந்த நன்மையை இறை நேசர்களுக்கு நம்ம சேர்ப்பிக்கிறோம். ஹௌசல் ஆதம் ரலியல்லாஹு அவர்களுக்கு, நாகூர் நாயம் ரலியல்லாஹு அவர்களுக்கு சேர்ப்பிக்கிறோம். இது மார்க்கு வழிகாட்டியது. நாம் செய்வது ஷிர்க் என்றால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததும் ஷிர்க் என்கிறார்கள் அந்த வஹாபிகள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு காட்டியதன் பிரகாரம் தான் நம்ம செய்யறோம். கொஞ்சம் கூட பிசகுதல் இல்ல, மாற்றம் கிடையாது. அவன் ஆட்டை அறுப்பது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி, நன்மை அடுத்து சேர்ப்பிப்பது அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டுறாங்க, அதைத்தான் நாம் செய்கிறோம். ஆகவே நாம் செய்வது எந்த காரியமாக இருந்தாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்துத்தான் என்கின்ற பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லாய்ட்ஸ் ரோடில் வசிக்கக்கூடிய மூலவி அப்துல் சத்தார் ஃபைசி அவர்கள் கேட்கிறார்கள், பொருட்களை சுத்தப்படுத்தும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் ஜகாத் கடமை என்றால், ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லை என்றும், இது சம்பந்தமாக அபூதாவுத் நூலில் உஸ்மான் பின் ஷைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக வரும் ஹதீஸ் முற்றிலும் மறுக்கப்பட்டது என்றும் கூறுகிறார்களே, என்ன விளக்கம்? ஜகாத் என்கின்ற இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான அந்த வணக்கத்தை உரியவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அக்கீமுஸ் ஸலாத்த தொழுகை நிலை நாட்டுங்கள், வாத்து ஜகாத்த ஜகாத்தையும் கொடுங்கள். இந்த ஜகாத்தை ஒரு தடவை கொடுத்தால் போதுமா, ஒவ்வொரு வருடம் கொடுக்க வேண்டுமா? அப்படி இந்த இரண்டு பிரச்சனைகள் முன்னால நிக்குது. இதுக்கு யார் விடை சொல்ல வேண்டும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விடை சொல்ல வேண்டும். ஏன்னா மார்க்கத்தை விளக்குவதற்காக வந்தவர்கள் அவர்கள், மார்க்கம் என்றால் என்னவென்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றுதான் இறைவன் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அவர்களை பின்பற்றினால்தான் மறுமையில வெற்றி கிடைக்கும் என்பதையும் இறைவன் குர்ஆனில் சொல்லி தருகிறான். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் மறுமையில சொர்க்கமும் கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஆகவே அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க அப்ப பார்க்கணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க, குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும். இது அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே யார் சொன்னால் என்ன, அந்த கருத்தை ஏழு கடல்களுக்கு அப்பாலே தூக்கி போடுங்கள். நமக்கு அல்லாஹ் ரசூல் தான் நமக்கு. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க? அப்ப யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் கொடுக்கலன்னு வச்சுக்கிறங்க. அல்லாஹ் மறுமையில கேட்கறான், ஏன் ஒவ்வொரு வருஷம் கொடுக்கல, இல்ல அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு சொன்னா விட்டுருவானா? அவங்க மாட்டிக்கிட்ட யாரு பாதுகாக்கிறது? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், ஏ ரசூலை பின்பற்றானே பண்ண உண்ட சொன்னேன், ஏ ரசூல் என்ன சொன்னாங்க, ஒரு வருஷம் சொன்னாங்களா இல்லையா, அதை விட்டுப்படி யாரோ சொன்னாங்க ஏன் எடுத்த என்று கேட்டால் இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் அவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஏதோ தெளிவான ஒரு விடை இல்லாவிட்டா பரவாயில்லை, அல்லாஹ் ரசூல் இதுக்கு ஒரு முடிவு சொல்லலைன்னாலும் பரவாயில்லை, சொல்லதான் தெளிவா சொல்லிட்டாங்க. அதே போல இன்னொன்னு பாருங்க, சல்லதாலி சொல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு அனாதையுடைய பொருள் உங்களிடம் பாதுகாப்புக்காக ஒப்படைக்கப்பட்டால் அதை வெறுமனே வச்சிருக்காங்க, ஃபல் யத்தஜிர் லஹு, வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்க, வலா எத்திருக்குஹு, சும்மா வச்சிருக்காதீங்க, ஹத்தா தஅக்குலஹு சதகத்து, சும்மா வச்சா சத அந்த ஜக்காத்தே அந்த பொருளை சாப்பிட்டு முடித்து விடும். இந்த ஹதீஸு திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தடவை கொடுத்து விட்டால் ஜக்காத்தே அதை சாப்பிட்டு முடித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எப்படி பொருத்தமாக இருக்கும்? ஒரு தடவை கொடுத்தா அப்படியே தான் இருக்கும், அப்போ பிரச்சனை கிடையாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சும்மா வைக்காதீங்க, ஜக்காத்தே அது இல்லாமல் ஆகிவிடும், அதனால வியாபாரத்தை ஈடுபடுத்துங்க. அப்போ ஒவ்வொரு வருடமும் கொடுக்கற ஒரு நிலை இருந்தால்தான் அந்த அந்த ஜக்காத் அந்த பொருளே இல்லாமல் ஆகும். அப்போ இந்த ஹதீஸும் ஒவ்வொரு வருடம் என்பதை அறிவிக்கிறது. அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க கலீபா இருக்கும் பொழுது, சில பேர் நான் ஜகாத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நாங்கள் அப்ப சொன்னாங்க, நான் யுத்தம் செய்வேன் நாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன முஸ்லிம்களோட ஆமா அப்படின்னாங்க, அல்லாஹ் ரசூல் இருக்கிற வரைக்கும் ஒரு காரியத்தை செய்வேன், அவங்க போயிட்டா செய்ய மாட்டான்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள். அல்லாஹ்வுட ரசூல் போனதோடு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டார்களா? நான் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் விட மாட்டேன், யுத்தம் செய்வேன் நாங்க. அப்ப சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜகாத்து பொருளாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதை இப்பொழுது தரமாட்டேன் என்று யாராவது சொன்னால் ஆட்டுக்குட்டி தானே அப்ப நான் நினைக்க மாட்டேன், அதற்காகவும் போர் தொடுப்பேன் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க வாசகத்தை கவனிங்க,
ஜகாத் பொருளாக அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதே தர மாட்டேன் அப்படின்னா அவங்க இருக்கும்போது கொடுத்தது இப்ப தர மாட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் கொடுத்து வருவது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து வருவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போது கொடுத்தாங்கல்ல இப்பவும் தரணும் தரலன்னா யுத்தம் யுத்தம் செய்வோம் அப்படிங்கிறாங்க இவ்வளவு தெளிவாக இருக்கிறது இப்ப என்ன ஒரு கேள்வி சில பேரு ஆமா ஜக்காத்துங்கிறது என்ன பொருளை சுத்தப்படுத்துறதுக்கு தானே ஒரு தடவை கொடுத்தோம் சுத்தமாயி போச்சுல அப்புறம் இன்னொரு தடவை கொடுக்கணும் இவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக விளங்கவில்லை என்பதனுடைய அடையாளமே இந்த கேள்விதான் ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஏதோ இந்த பொருளை மட்டும் சுத்தம் செய்யறதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்ல குர்ஆன்ல பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் ஹூது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹிருஹும் வதுஸக்கிஹிம் அப்படிங்கிறான் இது பொருளை மட்டுமல்ல கொடுக்கின்ற மனிதர்களையும் தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் என்ன தூய்மைப்படுத்துறது கஞ்சத்தனம் இருக்காது எனது என்னுடையது அப்படி இருமாப்பு இருக்காது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் நான் எங்க கொடுக்கணும் அப்படி சில பேர் இருமாப்பு கொண்டிருப்பாங்க அவங்களும் கொடுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் சகாது கொடுமா ஏன் இது என்னுடையது இல்லைங்க அல்லாஹ் தந்தைங்க இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜகாத் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்ப நாம் சுத்தமாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு வருஷம் தான் கொடுத்தாவனு அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான் துத்தஹிருஹுங்கிறான் அந்த பொருளை சுத்தப்படுத்துகின்ற ஜகாத் அப்படிங்கல ஜகாத்தை கொடுக்கறாங்களே அவங்களை சுத்தப்படுத்துகிற இந்த வருஷம் நான் கொடுத்தேன் பொருளும் சுத்தமாயிருச்சு நானும் சுத்தமாயிட்டேன் அடுத்த வருஷம் கொடுக்கலன்னு சொன்னா நான் அழுக்கா போயிருவேனுங்க ஒவ்வொரு வருடம் கொடுத்தாதானே நான் தூய்மையா இருக்கிறேன் இப்ப இந்த வருஷம் அல்லாஹ் தந்து கொடுக்க வேண்டாம் முடிவுக்கு வந்துட்டேன் அடுத்த வருஷம் கொடுக்கலன்னு வச்சுக்கிறேங்க கஞ்சத்தன்னாண்ட வந்துருச்சுல அப்ப என்னுடைய சொத்து நான் தூய்மை ஆகவில்லை அதான் அல்லாஹ் சொல்றேன் நீங்க தூய்மை ஆகணுமா ஒவ்வொரு வருஷம் கொடுங்க அப்ப ஏதோ இது பொருளை தூய்மைப்படுத்துவதற்கு மட்டும்தான் நடக்கக்கூடாது கொடுப்பவர்களையும் தூய்மைப்படுத்துகிறது இந்த வணக்கம் அது மட்டும் இல்ல ஒரு வணக்கத்துக்கு பலன்கள் பலது இப்ப ஜகாத் கொடுக்கிறோம் நம்முடைய பொருள் தூய்மை ஆகிறதுங்கிறது அந்த பலன்களில் ஒண்ணுதான் அது மட்டுமே நோக்கம் அல்ல ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது அவருடைய வறுமை அகற்றுவது அதுவும் நோக்கம் தானே நான் ஒரு தடவை கொடுத்தேன் என் கூட சுத்தமாயி போச்சு அப்ப இந்த வருஷம் மட்டும் ஏழை கொடுத்தேன் அடுத்த வருஷம் ஏழை பட்டினியா கிடக்கட்டும் அவர் வசதியால வேணாம் வறுமையிலே கிடக்கட்டும் என் பொருள் சுத்தமா அதான் அப்ப உங்க பொருள் சுத்தமாத்து மட்டும்தானே ஏழை எளியவர்கள் கொடுக்க மாட்டோம் அல்லவா என சல்லதான் சொல்றாங்கல்ல அகனியாயும் இந்த ஜகாத்து பொருள் செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட்டு ஃபுகராயும் ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்ப ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் நினைக்கிறாங்களா அந்த வஹாபிகள் இப்ப அவங்களுக்கு இந்த வருஷம் மட்டும் ஏழைகள் வந்து நல்லா இருக்கட்டும் கொடுத்தாச்சு அடுத்த வருஷம் என்ன செய்யறது அதனால ஒவ்வொரு வருடமும் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உண்டான அந்த பங்கை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த ஜகாத்துடைய நோக்கம் இதுக்கு பெரிய பாரதூரமான ரிசர்ச் எல்லாம் தேவையில்லைங்க இது என்ன பொருளை மட்டும்தான் சுத்தப்படுத்துறது வேற எதுக்கும் தேவையில்லை அப்படின்னு யாராவது வாதிட்டால் அது தவறு என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் போதும் என்ன தெரியுமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாப்பா இருந்தார் அவர் ஒரு 50 பவுன் நகை இருந்துச்சு ஜக்காத்து கொடுத்துட்டாரு வாப்பா மூத்தா போயிட்டாரு இந்த 50 பவுன் நகை யாருக்கு வருது மகனுக்கு வருது இப்போ மகன் கொடுக்கணுமா இல்லைன்னு வகா போயிட்ட கேளுங்க ஆ கொடுக்கணும் தான் இப்ப பிடிங்க வஹாபிய ஏன் இந்த 50 பவுன் தான் வாப்பா கொடுத்துட்டாருல அந்த 50 தானே இவருக்கு மகனுக்கு வந்திருக்கு நீங்க தான் சொன்னீங்களே ஒரு தடவை கொடுத்தா பொருள் சுத்தமாச்சுன்னு சொல்லி சுத்தமான பொருள் தானே வந்திருக்கு அப்ப ஏன் மகன் கொடுக்கணும்னு கேளுங்க வஹாபியிட்ட வாய்ப்பு தருவாங்க பதில சொல்ல முடியாது அப்ப இதுல என்ன வழங்குது இது பொருளை சுத்தப்படுத்துறது மட்டுமல்ல நோக்கம் மனிதனையும் சுத்தப்படுத்தக்கூடியது அதனாலதான் வாப்பா கொடுத்த அதே பொருளுக்கு மகனும் கொடுக்க வேண்டும் என்பதை நான் மட்டுமல்ல இந்த வஹாபிகளும் சொல்றாங்க இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம் டாக்டர் நடேசன் சாலையில் வசிக்கும் மௌலவி முகமது சலாமுல்லா மன்பை அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் தொழுகையின் முடிவு சலாம் கொடுத்தால்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆனால் காற்று பிரித்தும் வெடிச்சிரிப்பு சிரித்தும் தொழுகையை முறிக்கலாம் முடித்து கொள்ளலாம் என்று ஹனஃபி மதஹபு கூறி தொழுகையை விளையாட்டாக ஆகிவிட்டார்கள் என்று மதஹபு மறுப்பாளர்கள் கூறுகின்றனர் என்ன விளக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க தொழுகையில அத்தஹியாத்துடைய அமர்வுல அமர்ந்துட்டாலே தொழுகை முடிந்து போய்விட்டது அதை நிறைவேறும் தன்மைக்கு வந்து விட்டது ஏன்னா தொழுகையில வந்து அவசியம் செய்து ஆக வேண்டும் அப்படின்ற சில காரியங்கள் இருக்கு செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் விட்டு விட்டால் சஜாசவ செய்யணும் செய்யாவிட்டாலும் தொழுகை கூடிரும் அப்படின்னு சில காரியங்கள் இருக்குது இந்த சலாம் கொடுக்கறது அப்படிதான் ஹனபி மதபு பிரகாரம் சலாம் கொடுக்கறது அப்படிங்கிறது வாஜிபு
பொதுவா வாஜிபை விட்டுட்டாக்கா தொழுக கூடும். ஆனா சஜிதா சவு செய்யணும், சஜிதா சவு செய்யாவிட்டா மறுபடியும் அந்த தொழுகையை மீட்டு தொழுவணும் அப்படிங்கிற சட்டம் இருக்குங்க. இப்போ அத்தையாத்து ஓதியாச்சு, ஃபர்தே நிறைவேற்றி விட்டார். இந்த நேரத்தில் ஒருவருக்கு இந்த சூழ்நிலை அந்த ஓதுவை முறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது, அவர் நினைவு தெரிகிறது, அதனால தான் ஓதுவை முறித்தார். ஆனாலும் தொழுகை கூடிவிடும், ஏன் ஃபர்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டார், பிரச்சனை இல்லை. ஆனாலும் அதே கித்தாப்பில் எழுதுறாங்க அந்த துருல் முக்தாரில், இவர் சலாம் கொடுக்கறத விட்டுட்டார்ல, சலாம் கொடுத்து முன்னால தானே ஓது முறிஞ்சு போச்சு, சலாம் கொடுக்கறது வாஜிபு தானே, இந்த வாஜிபை இவர் விட்டார் என்பதற்காக மறுபடியும் அந்த தொழுகை மீட்டு தொழ வேண்டும் என்கிற விவரம் அங்கே இருக்கிறது. தொழுகை கூடும் என்பது வேறு, இவர் வாஜிபை விட்டார் என்பதால் மறுபடியும் தொழ வேண்டும் என்பது வேறு, இந்த சட்டமும் அங்கே இருக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு அத்தையாத்தெல்லாம் ஓது முடிஞ்ச பிறகு ஓது முறிகிற சூழ்நிலை வந்தால் அவருடைய நிலைமை என்ன, இது கேள்வி. அவர் தொழுகை கூடும், ஆனாலும் இவர் வாஜ்பாய் விட்டதா மறுபடியும் திருப்பி தொழ வேண்டும் என்கிற விவரம் இருக்கிறதே தவிர அதுக்க வேண்டி வேணுமுடி இப்படி செய்யலாம் அப்படிங்கறதல்ல. இது இவர்களாகவே உண்டாக்கி கொண்டது. கேட்கப்பட்ட கேள்வி வேறு, அதுக்கு கொடுக்கப்பட்ட பதில் வேறு, அதை இவர்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மௌலவி அப்துசத்தார் காஷிஃபி அவர்கள் கேட்கிறார்கள், குர்ஆனே போதும், ஹதீஸ் தேவையில்லை என்ற பிரிவினருக்கும், குர்ஆன் ஹதீஸ் போதும் சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை என்பவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேரும் வழிகேட்டிலே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இவங்க குர்ஆனை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா ஹதீஸை பின்பற்றி தான் ஆகணும். நான் குர்ஆன் பின்பற்றுவேன், ஹதீஸை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னாலும் இவங்க வந்து குர்ஆனையும் பின்பற்றலன்னு தான் அர்த்தம். ஏன், குர்ஆன் தானே சொல்லுது ஹதீஸை பின்பற்றணும்னு, அத்தீவு ரசூல் குர்ஆன் சொல்லுதா இல்லையா, அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்கள், நான் குர்ஆனை எடுப்ப ரசூலை விட்டு வேண்டாம், இவர் குர்ஆனை எடுக்கவில்லைன்னு தான் அர்த்தம். குர்ஆன் என்ன சொல்லுது, மாத்தாக்கும் ரசூலு ஃபஹதுஹு, அல்லாஹ்வோட ரசூல் எதை கொண்டு வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்ல குர்ஆன் நான் எடுத்துக்கிறேன், அல்லாஹ்வோட ரசூல் கொண்டு வந்தா அந்த ஹதீஸ் எடுக்க மாட்டேன். அப்ப இவர் குர்ஆனை எடுக்கவில்லை, ஏன், குர்ஆன் தானே சொல்லுகிறது. அந்த மாதிரி தான் நான் குர்ஆனை ஹதீஸ் எடுத்துக்கிறேன், ஆனா சஹாபா பெருமக்கள்லாம் தேவையில்லை என்று யாராவது சொன்னால் இத்தியவர்கள் குர்ஆனையும் பின்பற்றவில்லை ஹதீஸையும் பின்பற்றவில்லை என்பதுதான் உண்மை. ஏன், அந்த குர்ஆன் தான் சொல்லுது சஹாபா பெருமக்கள் பின்பற்றன்னு சொல்லி தெளிவா, ஏதோ மூடலாகலாம் கிடையாது, ஏதோ நம்ம வந்து சமிக்காவன்னா கிடையாது, தெளிவாக வஸ்ஸாபிகூன அல்அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் முஹாஜிர் தோழர்கள், வல்லதீன தபஊஹும் பிஹஸானின் அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹதஹல் அன்ஹார், இந்த மக்களுக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான், அந்த சொர்க்கத்துக்குள்ள ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹாலிதீன ஃபீஹா அபதா, இந்த மக்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக எக்காலமும் இருப்பார்கள், தாலிக்கல் ஃபௌஸுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி. இந்த நெடிய வசனத்துல சஹாபா பெருமக்கள் பின்பற்றினா எவ்வளவு நல்லது, என்ன வெகுமதிகள் இறைவனிடம் கிடைக்குங்கிறது அல்ல அப்படியே பட்டியல் போட்டு காமிக்கிறான், என் சஹாபா என் ரசூலுடைய சஹாபா பெருமக்கள் நீங்க பின்பற்றினீங்களாக்கா என்னுடைய பொருத்தம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அதில் நிரந்தரமா நீங்கள் இருப்பீர்கள், அதுதான் மகத்தான வெற்றி. இத்தனைக்கும் பிறகும் சஹாபா பெருமக்கள் பின்பற்ற அவசியம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் சஹாபா பெருமக்களை புறக்கணிக்கிறார்கள், படைத்த இறைவனையே புறக்கணிக்கிறார்கள். அந்த இறைவன் சொல்லியிருக்கிறான் குர்ஆனை எடுக்கிறேன், சஹாபா பெருமக்கள் தேவையில்லைங்க அப்படின்னா இவர் குர்ஆனை எடுக்கவில்லை, குர்ஆன்ல தானே இருக்குது சஹாபா பெருமக்களை பின்பற்றணும் சொல்லி, அப்போ அவங்கள நான் எடுக்க மாட்டேன் குர்ஆன் இப்போ என்னன்னா இந்த அஹ்லுல் குர்ஆன் சொன்னாங்கல்ல குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஹதீஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இவங்க சொன்னது இருக்கு. அப்போ அஹ்லுல் குர்ஆன் குர்ஆனை எடுப்போம் ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கும் நாங்கள் குர்ஆனை ஹதீஸே எடுக்கிறோம் நாங்கள் சாம்பா பெருமக்கள் எடுக்க மாட்டோம் என்று சொன்னதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே போல் ஹதீஸை பின்பற்றவும் முடிவு கொண்டாங்கல்ல, அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, மா அன அலைஹி வா சஹாபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நானும் எனது தோழர்களும் சென்ற பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள். திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் ஹதீஸை பின்பற்றுவோம் ஆனா சஹாபா பெருமக்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னால் இவர்கள் ஹதீஸை எங்கே பின்பற்றுகிறார்கள், ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும். அப்ப
அப்ப ஹதீஸ்ல எங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் பின்பற்றுவோம், பிடித்தம் இல்லைன்னா பின்பற்ற மாட்டோம். அப்படியா? அப்ப சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹதியீன், நேர்வழி பெற்ற எனது ஹலீஃபாக்களின் சுன்னத்துகளையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அபு தாவூதிலே, திருமிதியிலே, இப்னு மாஜாவிலே எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுல. அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஏன் சொன்னது பின்பற்றுங்க, உங்க சொன்னது பின்பற்றுகிறோம் யாரும் சொல்லலாம். இந்த வஹாபியர் சொல்லுவாங்க, ஏன் ஹலீஃபாக்களுடைய சொன்னது பின்பற்றுங்க, அது மாட்டோம் யாரும் சொல்லலாம். அதான் அப்ப என்னது, அல்லாஹ் ரசூல் பின்பற்றுவதுடைய முறை இதுவா? அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிறோம் என்றால் என்ன, அவங்க சொன்னதையெல்லாம் செய்யணும், அப்பதான் அவங்களை பின்பற்றோம்னு அர்த்தம். இல்ல எங்களுடைய அறிவுக்கு இது நல்லது படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம், எங்க அறிவுக்கு செல்லன்னு அதை விடுவோம். அப்ப அல்லாஹ் ரசூலை பின்பற்றாங்க இவங்க, இவர்களுடைய சிற்றறிவையும் இவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் உண்மையிலேயே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்கின்ற முடிவுக்கு யாராவது வந்துவிட்டால் அவர்கள் சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும். காரணம், குர்ஆன் சொல்லுது சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி, ஹதீஸ் சொல்லுது சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி. இல்ல சஹாபா பெருமக்கள் தேவையில்லை என்று யாராவது சொன்னால் இவர்கள் குர்ஆனையும் விட்டு விட்டார்கள், ஹதீஸையும் விட்டு விட்டார்கள். சஹாபா பெருமக்களை மட்டும் இவர்கள் புறக்கணிக்கவில்லை, இறைவனை புறக்கணித்து விட்டார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் புறக்கணித்து விட்டார்கள் என்பதுதான் பேருண்மை.